தந்தை மகன் தூய ஆவின் பெயரானே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறையசுரண்டுக்குரிய சகோதர சகோதரிகளே, என்று நாம் புனித பத்தாம் பத்தினாதருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இந்த திருத்தந்தை நற்கருணையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். காரணம், நற்கருணையை சிறு பிள்ளைகள் கூட பெற்றுக்கொள்ளலாம், 9 வயது நிரம்பியவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், நற்கருணையை நாம் அடிக்கடி உட்கொள்ளலாம் என்றும், நற்கருணையின் மேல் அதிகமான பக்தியையும் ஆர்வத்தையும் தூண்டி எழுப்பிய திருத்தந்தை பத்தாம் பத்தினாதர். ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர், இறைவன் மேல் அதி மிகு பக்தியை கொண்டு விசுவாசத்தில் வாழ்ந்தவர். இவருடைய அற்புதமாக இந்த நாளிலே நாமும் நற்கருணை ஆண்டவருக்கு முதன்மையான இடமும் நல்ல நற்கருணை பக்தியையும் கொண்டு வாழ ஆண்டவரின் வர வேண்டும் என்று ஆண்டுவோம். பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே வேண்ட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும், ஜிப்போ ஜஸ்டின் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டோனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிரபாகர் நன்றியர்களாகவும், சகாயராணி குடும்பத்தினர் நன்றியாகவும், வர்ஷாவுக்கு முழு சுகம் கிடைக்கவும், பிள்ளைகள் இறை அன்பில் வளரவும், ஜாய்ஸி குடும்பம் நன்றியர்களாகவும், இந்தியாவில் வேலை கிடைக்கவும், அருத்தந்தை சந்தனசாமி, மரிய செபஸ்தியான், சபரியம்மாள், ஜான் டேவிட், அந்தோனி ராஜம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், லில்லி புஷ்பம் லீலா ஆண்மலை பாற்றிக்காகவும், லியோ சர்னி குடும்பத்திற்கு இறையாசர் வேண்டியும், ஆல்வின் பிளஸன் 3வது பிறந்த நாளில் இறையாசர் வேண்டியும், அருட்சகோதரி ஜோதி ஜோஸ்வின் உடல் நலம் பெற வேண்டியும், அருட்தந்தை சதீஷ்குமார் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைவனி சிறக்கவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சும் என்று ஆண்டுவோம். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். உமக்கு எதிராக பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உம்மன்பிற்கு எதிராய் பாவம் செய்தே, உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தே, உமக்கெதிராய் பாவம் செய்தே, ஆண்டவரே என்னை மன்னியும். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தே, உம் கருத்துக்கு எதிராய் பாவம் செய்தே, உமக்கு எதிராய் பாவம் செய்தே, ஆண்டவரே என்னை மன்னியும். உம் விருப்பத்திற்கெதிராய் பாவம் செய்தே, உம் இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தே, உமக்கெதிராய் பாவம் செய்தே, ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. எம்மீட்பராகி இறைவா, கத்தோலிக்க விசுவாசத்தை பேணி வளர்க்கவும், கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், தலைமையாயரான புனித பத்தினாதனுக்கு இறைஞானத்தையும்
அப்போஸ்தலர் கொடுக்கூடிய மனத்திடத்தையும் அளித்தீரே. நாங்கள் அவரை பின்பற்றி கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாய் எங்கள் வாழ்வை தொடர்ந்து புதுப்பிக்க செய்தருளோ. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பு நிறைவனாய் என்றென்றும் வாழ்வு. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரமும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழ செய்தார், ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கழன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முள் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழ செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளில் இருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழ செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையில் இருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர்கள் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவர்களை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி, உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும். ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். பல்லவி, அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். பல்லவி, அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்திக் கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றியறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவறுத்தார். பல்லவி, மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே நினைவு கூறும். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீ செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். பல்லவி, மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே நினைவு கூறும். Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதி தலைவர்கள் நூலிலிருந்து முதல் வாசகத்தை கேட்டோம். கடவுள் கோபப்படுவதாகவும் எரிச்சல் அடைவதாகவும் தீயதாக கருதுவதாகவும் இருக்கின்ற ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் அது முதல் கட்டளையை மீறுகின்ற பாவம்தான். மற்ற அனைத்து பாவங்களும் மனித பலகீனத்தினால் மனிதன் தனக்கு எதிராகவும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் செய்கின்ற பாவம். முதல் கட்டளையாகிய உனக்கு கடவுள் நாம், என்னை தவிர வேறு யாரும் உனக்கு இல்லை என்ற அந்த கட்டளையை மீறுவது என்பதுதான் கடவுள் பார்வையிலே தீயதாக கருதப்படுகிறது, ஆண்டவர் அருவருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, கோபக்கனல் மூழ்கின்ற வகையிலே அவருக்கு எரிச்சல் மூட்டுகின்றது. எனவே தான் பாருங்கள், இவ்வாறு கடவுளை மறந்து மற்ற தெய்வங்களை இந்த இஸ்ரவேல் மக்கள் தேடினார்கள் என்பதை ஆண்டவர் ஒரு மிகவும் மட்டமான ஒரு வார்த்தையிலே குறிப்பிடுகின்றார். வேசித்தனம் என்று சொல்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு செயலாக மக்கள் கடவுளை மறப்பார் என்று சொன்னார். கடவுளும் அவர்களை மறக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் இறைவனை அவர்கள் மறந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தார், தோல்வியை கொடுத்தார், தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல் இக்கட்டுகளை கொடுத்தார். அப்படி என்றால் கடவுளை நம்பினால் இதெல்லாம் வராதா? நிச்சயமாக வரும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பார். இதையெல்லாம் நேர்மறையாக பார்த்து அவைகளை ஏற்றுக்கொள்கின்ற ஞானத்தை கொடுப்பார். இவைகளெல்லாம் வாழ்வில் வரக்கூடிய நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல் மனநிலையை கொடுப்பார். ஆகவே கடவுளை மறந்தோம் என்று சொன்னால் அதற்கு மன்னிப்பே இல்லை, அதற்கு ஆண்டவர் மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார். இவ்வாறு அவர்கள் தங்களுக்கே தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதைத்தான் அன்புக்குரியவர்களே சிலை வழிபாடு என்று சொல்கின்றோம். தங்களுக்கே அவர்கள் சிலைகளை உருவாக்கி கொண்டார்கள், வேறு தெய்வங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கும் இந்த சிலை வழிபாடு வேறு தெய்வம் என்பதை நாமும் தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் மக்களை போன்று பாவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். மிக குறிப்பாக செல்வரான இளைஞர் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அவனுக்கு கடவுள் தெய்வம் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. நான் நிறைவாழ்வை பெற வேண்டும், நன்மையை செய்வதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்கின்றார். கட்டளைகளை கடைபிடி, எல்லோரும் கட்டளைகளை கடைபிடிக்கிறார்கள், நான் இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய உள்மனத்தில் இருக்கின்ற பற்றை பார்க்கின்றார். அந்த பற்று எதன் மேல் இருக்கிறது என்று சொன்னால்
அவனுடைய பணத்தின் மேல் சொத்தின் மேல் இருக்கிறது. அதையெல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் செல் என்று சொல்கின்ற பொழுது அந்த சிலையை அந்த அவனாக ஏற்படுத்தி கொண்ட தெய்வத்தை அவனால் விட்டு வர முடியவில்லை. எனவே அவன் சோகத்தோடு சென்றான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு நாமே தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டு உண்மை கடவுளை மறப்போம் என்று சொன்னால் நாமும் இதே வருத்தத்தோடு தான் ஆண்டவரை பின்பற்றாமல் இவ்வுலகத்தை பின்பற்றி வாழ்வோம். இறைவன் நமக்கு மனமாற்றத்தை அருள, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவரை பின்பற்றி வாழ அருள் வேண்டும் என்று ஆடுவோம். ஆமென். சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். அன்பே குருவான இறைவா, திருமணி மாட்டில் மக்கள் பொருளுநந்து பங்கேற்க அயராது உழைத்த தலைமையாயிராம் பத்திநாதரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளோம். அவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் முழுமையாக மனம் ஒன்றித்து பங்கேற்கவும் அது உணர்த்துகின்ற விசுவாச ஒளியில் வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித பத்தாம் பத்திநாதருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருகுணமானே. ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது.
வானக தந்தையே நின்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு இறைவனுக்கு பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் அனைவரையும் அன்பு நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்து எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயா நமாட்சியமிக்க மரியா அவருடைய அன்பு கணவர் ஆகி புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் என்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பத்தாம் பத்திநாதர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேத்தும் வரமருள உம்மை மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். எங்கள் வாழ்வில் வருகின்ற பல்வேறு சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசித்து உணர்ந்தவர்களாக உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாதவர்களாக இருக்க செய்தருளும். இறைவா,
உம்மை மறுதளிப்பதும் உம்மை விட்டு பிரிவதும் உம் கண்களுக்கு அருவறுப்பானவை, தீமையானவை, உமக்கு பிடிக்காத ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்ந்த நாங்கள் என்றும் உம்மை நாங்கள் விட்டு பிரியாமல் வாழச் செய்தருளும். திரு தூதர்களுக்கு நீர் மன்னிப்பை கொடுத்தீர், மீண்டுமாக அவர்களுக்கு ஆற்றலை அளித்தீர், நற்செய்தியின் தூதுவர்களாக அவர்களை அனுப்பி வைத்தீர். இதோ எங்கள் பாவங்களையும் பலகணங்களையும் பாராமல் எங்களுடைய எளிய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கும் அதே ஆற்றலையும் ஒற்றுமையையும் அமைதியையும் சமாதானத்தையும் நிறைவாக பொழிந்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, தேவரின் தெளிந்தெள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லோம் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, தலைமையாயரான புனித பத்திநாதர் தமது வாழ்விலே விசுவாசம், எளிமையும், மேய்ப்பு பணியில் தளராத ஆர்வமும், திருச்சபையை வழி நடத்துவதில் திறந்த மனமும், தொலைநோக்கு பார்வையும் கொண்டு விளங்கிடர் கூர்ந்தீர். அவருடைய நினைவை கொண்டாடி நாங்கள் உன் கொண்ட திருமணவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதனாற்றலால் நாங்கள் விசுவாசத்திலும் உமது அன்பிலும் தொடர்ந்து வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பணி நினை கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, முடி நாம் அச்சுக்கப்படுவதாக, முடியராட்சியம் வருக, முடி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினவை எங்களுக்கு சிறைத்தனிலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பிறப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தனிலும் எங்களை சோதனை விழவிடாதே, பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித குழந்தை இயேசுவின் கரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் மரியே வாழ்க.